ஏய் பாக்கியோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்றா? நீ பாட்டுக்கு மூஞ்ச பார்த்து நின்னு இருக்க, என்னாச்சு உனக்கு? போ, சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா. போ, நான் போய் என் வண்டியை தொடச்சி வைக்கிறேன். மாமா ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாப்பிள. நேற்று நைட்டு செல்வம் சார் வந்ததை நீங்க மறந்துட்டீங்க. மாமா உங்களை வேலைக்கு வரவேணான்னு சொல்லிட்டு போனாரு, அது உங்களுக்கு ஞாபகம். ஆமால, என் வேலை போச்சு இல்ல. பாத்தியா பாக்கியம், எனக்கு வேலை போனது கூட தெரியாம நான் பாட்டுக்கு மிடுக்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீயாச்சும் சொல்லக்கூடாது. நான் டெய்லி வேலைக்கு போற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, ஒண்ணும் ஆகல. நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க மாமா. எங்க வேலை தானே போயிருக்கு, பாத்துக்கலாங்க. என்ன பாக்கியம் இப்படி சொல்லிட்ட? வேலை பாக்கியம், அதான புருஷ லட்சணம், அதான ஒரு ஆம்பளைக்கு அழகு. அதுவே போயிருச்சுன்னா நான் ஒண்ணுமே இல்லையே. அசால்ட்டா சொல்றேன், வேலை தானே பாத்துக்கலாம்னு. நாளைக்கு நான் ரோட்ல இறங்கி நடந்து போனா எவன் மதிப்பா? வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறுன்னு சொல்ல மாட்டாங்க. மாமா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி மாப்பிள்ள பேசுறது? 25 வருஷமா ஒரே ஸ்கூல்ல வேலை பார்த்த மாப்பிள்ள, ஒரே நாள்ல எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. தெருவுல இறங்கி நடந்தா என்ன வாத்தியாரே எங்க போறீங்க? என்ன வாத்தியாரே சௌக்கியமானதா எல்லாரும் கேட்பாங்க. என்னை விட்டு போனது என்னோட வேலை மட்டும் இல்ல மாப்பிள, என்னோட அடையாளமும் தான்.